வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மாவட்ட போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர்களுடன் விசேட சந்திப்பு. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு. பிரித்தானிய வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அபிவிருத்தி இயக்குநரிடம் டெலோ அவசர கோரிக்கை. பங்காளி கட்சிகள் வெளியேறுவதால் எவ்வித பாதிப்பும் பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஏற்படாது என ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் தெரிவிப்பு. செப்டம்பர் 15 தேதிக்குள் 30 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நிறைவடையும் என ஜனாதிபதி சேலனியின் தலைவர் லலித் வீரதுங்க தெரிவிப்பு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீது பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க குற்றஞ்சாட்டு. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான கட்சி பற்றி பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மண் பியதாச கருத்து. ரிசான் கட்சியிலுள்ள எம்பிக்கள் மீது கல்முனை மாநகர சபை உறுப்பினர் பி எம் ஷிஃபான் கருத்து தெரிவிப்பு. ரிசார்ட் பதிவுதீனின் இல்லத்தில் உயிரிழந்த 16 வயதான சிறுமி ஹிசாலினியின் சரீரம் இன்று தோண்டி எடுக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்று நிலைமை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மாவட்ட போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர், உதவி பணிப்பாளர் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று மாவட்ட போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தங்குமிட வசதிகள் மற்றும் சிகிச்சைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் நிலையங்கள் தொடர்பிலும் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கும் ஒழுங்கமைப்பு பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசிகளை 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அனைத்து கிராம சேவர்களுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் என அனைத்து பொதுமக்களுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். தொற்று உறுதியான மேலும் 479 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2329 உயர்வடைந்துள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 304,161 அதிகரித்துள்ளது. அத்துடன் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1,641 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதுடன் நாட்டில் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 273,496 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் தொற்றால் 66 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தியா மற்றும் இந்திய பெருங்கடல் உதவி இயக்குநராக லிசா பண்டாரி நியமிக்கப்பட்டுள்ளார். பதவியேற்ற இவருடன் டெலோ பிரித்தானிய கிளை தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணை தலைவராகவும் செயலாற்றி வரும் சம்பந்தன் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கின்றார். இலங்கை விவகாரங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்ட வேளையில் தமிழ் மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளை பிரித்தானிய அரசு உடனடி கவனத்தில் கொள்ள வேண்டும் என சம்பந்தன் அவர்களால் கோரப்பட்டது. குறிப்பாக தமிழ் மக்கள் நீண்டகாலமாக கோரி வரும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை நமது பாரம்பரிய தாயகமாக அங்கீகரிக்கும் அரசியல் தீர்வை அடைய தமிழ் சமூகத்திற்கு சர்வதேச மத்தியஸ்தத்தின் மூலம் உதவுதல், மாகாண சபை தேர்தல்களை தாமதமின்றி நடத்த இலங்கை அரசை வலியுறுத்துதல், இலங்கை சிறைகளில் கால வரையறையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பு வழங்கி விடுவித்தல், பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் தமிழரின் பாரம்பரிய நிலங்களை ஆக்கிரமித்து சிங்கள குடியேற்றங்களை நிறுவி தமிழ் மக்களின் இனக்குடி பெரம்பலை சிதைத்தல், தங்கள் சொந்த நிலத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு எதிரான இலங்கை அரசின் திட்டமிட்ட இனவழிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அவரால் முன்வைக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ஷ அரசாங்கத்தில் எவரும் இணைந்து கொள்ளலாம், விருப்பமில்லாவிடின் தாராளமாக வெளியேறலாம். பங்காளி கட்சிகள் வெளியேறுவதால் எந்தவித பாதிப்பும் பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஏற்படாது என ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் பல்வேறு கொள்கையுடைய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுன கூட்டணியை அமைத்துள்ளோம். இந்த கூட்டணியில் பொதுஜன பெருமுன பிரதான கட்சியாக உள்ளது. கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் பல காணப்படுகின்றன. அரசாங்கத்தில் இருந்து வெளியேற உள்ளதாக சுதந்திர கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். அமைச்சு பதவிகளையும் ராஜாங்க அமைச்சு பதவிகளையும் அரசு வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொண்டுள்ளவர்கள் அரசாங்கத்தில் இருக்க விருப்பமில்லை என்றால் வெளியுறவம் என்று கூறிக்கொண்டிருக்காமல் அரசாங்கத்தில் இருந்து தாராளமாக வெளியேறலாம் என்றார். செப்டம்பர்
15 முப்பது வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நிறைவடையும் என தொற்று நோய் தடுப்பூசி தொடர்பிலான ஜனாதிபதி சேலனியின் தலைவர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15 முப்பது வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நிறைவடையும். அதேபோன்று 18 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்டோருக்கான தடுப்பூசி ஏற்றும் பணிகளுக்குரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகள் கிடைத்தவுடன் அந்த பணிகள் முன்னெடுக்கப்படும். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் நோய் தொற்றினால் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது ஒரு தடுப்பூசியை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர்கள் ஆவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான அரசியல் பழிவாங்கல்களாக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என பாராளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக நாட்டின் தேசிய சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய மாட்டோம் என்று கூறி ஆட்சிப்பிடமேறிய அரசாங்கம் தற்போது துறைமுகத்திற்கு அண்மையில் உள்ள 13 ஏக்கர் நிலப்பரப்பை சீனாவிற்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் பாரிய நெருக்கடிக்கு முகங்கொடுத்திருக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் மீள செலுத்த வேண்டிய கடன்களுக்கான நிதியை திரட்டிக்கொள்வதற்குமான அரசாங்கத்தின் செயற்திட்டங்கள் தொடர்பில் அடுத்த வாரம் நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ச்சியான நிராகரிப்புகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசுக்குள் அங்கம் வகிப்பதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடைக்கப் போவது ஒன்றுமில்லை என அந்த கட்சியின் ஆலோசகர் பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மண் பிரதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் எமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று மீறப்பட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசுக்குள் ஓரங்கட்டும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் எம்மை ஏமாற்றியுள்ளனர். இப்போது ஜனாதிபதி பேச்சு நடத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த நிலைப்பாட்டில் கட்சியில் பலர் உள்ளனர். இறுதியாக ஜனாதிபதியுடன் பேச்சுக்கு சென்றவர்களில் ஒரு சிலரும் இதே நிலைப்பாட்டை ஆரம்பத்தில் கொண்டிருந்தனர். அரசுக்குள் நமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதை விடவும் மக்களிடம் நமது கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும், மீண்டும் தனி கட்சியாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டமாகும் என்றும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட எல்லையில் ராணுவ பயிற்சி நிலையம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் போது சொல்றது
நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்து உதய கம்மன் பிளவை காப்பாற்றுவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் எம்பிக்கள் காட்டிய முன்னெடுப்பானது என்று தலைவர் ரிசார்ட் பதியுதீனை அவர் சார்ந்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தி கைவிடும் நிலையை தோற்றியுள்ளதாக கல்முனை மாநகர சபை உறுப்பினர் பி எம் ஷிஃபான் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த நல்லாட்சி அரசில் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் இருந்த அமீர் அலி அப்துல்லா மஹ்ரூபின் வெற்றிடங்களை தற்போதுதான் கட்சி போராளிகளினால் உணரப்படுகின்றது. கடந்த பாராளுமன்றத்தில் ரிசார்ட் பதியுதீனை விசமிகள் குறிவைத்து தாக்கிய போதெல்லாம் பக்கபலமாகவும் எந்தவிதமான ஐயப்பாடுகளுமின்றி தலைவருக்கு துணையாகவும் இணையாகவும் நின்று போராடியவர்கள் முன்னாள் எம்பிக்களான அமீர் அலியும் அப்துல்லா மஹ்ரூபும் ஆவார்கள். இன்றைய நாட்களில் முஜிபுர் ரஹ்மானுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் மீது இருக்கின்ற அக்கறையை கூட அவரின் நாமத்தை மையமாக வைத்து அரசியல் செய்து எம்பிக்களான இவர்களிடம் காண முடியாமல் உள்ளது. ஆகவேதான் போராட வக்கற்ற புழுக்களை பாராளுமன்றம் அனுப்பி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சோதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் இன்று தலைவர் ரிசார்ட் பதியுதீன் தொடர்பில் கரிசனை இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியில் தோப்பாக இருந்த தலைவரை தனிமையாக்கிவிட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனின் இல்லத்தில் பணியாற்றி வந்த நிலையில் உயிரிழந்த 16 வயதான சிறுமி ஹிசாலினியின் சரீரம் இன்று தோண்டி எடுக்கப்பட உள்ளது. குறித்த சரீரத்தை தனிமைப்படுத்தல் நெறிமுறைகளுக்கு அமைவாக தோண்டி எடுத்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் வெரிலியா நீதவானின் கண்காணிப்பில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டது. விடயங்களை அறிந்த நீதவான் விசேட வைத்திய குழுவின் முன்னிலையில் இன்று காலை 8:30 அளவில் ஹிசாலினியின் சரீரத்தை தோண்டி எடுக்க உத்தரவிட்டார். பின்னர் காவல்துறை பாதுகாப்புடன் சரீரத்தை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறும் அவர் கட்டளை பிறப்பித்துள்ளார்.